வெல்கம் டு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கிச்சன். தீபாவளி ஸ்பெஷலில் இன்றைக்கி உங்களுக்காக ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு. நான் வந்து அரை லிட்டர் பாலை வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு மூணு சொட்டு வந்து எலுமிச்ச பிழிஞ்சி அந்த சாறு விடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து வினிகர் வந்து ரெண்டு சொட்டு விடுங்க. இப்போ வந்து பால் திரியும். இப்போ பாருங்க, பால் வந்து நல்லா வந்து திரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி இதை எடுக்க போகிறோம். ஏதாவது பொறுக்குங்க. பாருங்க, தண்ணியெலாம் நல்லா இறங்குற மாதிரி நல்லா இதை வந்து புழிஞ்சிடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே விடுங்க. தண்ணி இல்லாத நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை மாதிரியும் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு தரையில் போட்டு இந்த உள்ளங்கையை வச்சு இதை நல்லா இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரசகுல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு இந்த மாதிரி வச்சு அழுத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு ரசகுல்லா சாஃப்டாக வரும். இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா சுற்றி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணி நல்லா ரசகுல்லா வந்து சின்ன சின்ன ரவுண்டாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா ரசகுல்லா வந்து நல்லா சின்ன சின்ன ரவுண்டாக போடுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து ரசகுல்லா பத்து தான் இருக்குது, அதனால் நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அது கூடவே அரை கிளாஸ் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்தேன், அரை கிளாஸ் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து ரோஸ் வாட்ரு போட்டுக்கோங்க. நான் வந்து ரோஸ் ஃப்ளேவர் வாட்ரு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். ஒரு கரண்டி வச்சு இந்த சர்க்கரையை வந்து நல்லா கலக்கி விடுங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, சர்க்கரை நல்லா கரையட்டும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுகர் சிரப்போட வந்து ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். குலோப் ஜாமுக்கு தான் வந்து நல்லா வந்து இந்த ஜீரா வந்து கட்டியாகணும். இதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும். குலோப் ஜாம் அளவுக்கு வந்து நம்ம கட்டியாக இருக்கணும்னு இல்லை. ஏன்னா இதிலே தான் நம்ம வந்து அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரசகுல்லா உருண்டியை போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் சுகர் சிரப்பு கொஞ்சம் கரைஞ்ச உடனே இந்த ரசகுல்லா உருண்டியை வந்து தோணுன்னா போடுங்க. போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த ரசகுல்லாவும் வந்து நல்லா வந்து வேகும். ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே மீடியம் ஃப்ளேமில் வைங்க, வேகட்டும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதோ உங்களுக்காக டேஸ்டியான தீபாவளி ஸ்பெஷல் ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.